ஈரான் நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது. 2016 ஆண்டுக்கு பிறகு நடக்கும் இந்த தேர்தலில் மொத்தம் 196 தொகுதிகளிலிருந்து 285 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இந்த தேர்தலில் 14,444 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். நாட்டின் முக்கிய ராணுவ தளபதியான காசிம் சுலைமானி அமெரிக்க ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்ட பிறகு நடக்கும் இந்த தேர்தல் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலும் ஈரானுடனான அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து 2018 ஆண்டு அமெரிக்கா விலகியது. அந்நாட்டின் மீது பொருளாதார தடைகளையும் விதித்தது. இதனால் ஈரானில் பணவீக்கம் 33.5% அதிகரித்தது. மேலும் பொருளாதார வளர்ச்சி 6% சரிந்தது. இந்த நிலையில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுடனான ஈரானின் எதிர்கால உறவுகளை நிர்ணயிக்கும் என்கின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.